டேஸ்ட் தி டெய்லி. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மனு தாக்கல் செய்திருக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் சிஏஏக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஐயுஎம்எல் சார்பாக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இதுகுறித்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோரி ஐயுஎம்எல் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், என்னென்ன காரணங்களை கூறி ஐயுஎம்எல் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் சிஏஏவை அமல்படுத்துவதிலிருந்து தடுக்க கோரி? விவரம் என்ன? நம்ம இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக ஏற்கனவே நிறைய வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு மன்றத்துல நிலுவையில் இருக்கிறத நம்ம இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டியதா இருக்கு. ஸ்டே பண்றோம்னு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டே கொடுக்க முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, நேற்று மாலை இந்த சிஏஏ அமல்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்தாங்க. அது எந்தெந்த வகையில எல்லாம் அமல்படுத்தப்படுது, எப்படி எல்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், குடியுரிமை கேட்கறதுக்கான ஃபார்ம் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர்கள் என்ன அப்படின்றத ரொம்ப விளக்கமா விலாவரியா கொடுத்திருந்தாங்க. சோ அப்படின்னா அது அமல்படுத்தப்படுது, இட்ஸ் இம்ப்ளிமெண்டிங் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த இம்ப்ளிமெண்டேஷனை, இந்த அமல்படுத்தப்படுறத தடுத்து நிறுத்த கோரிதான் இப்போ ஐயுஎம்எல் சார்பா உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. வெறும் இந்த அமைப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் சில தனிநபர்கள், சில பொதுநல அமைப்புகளும் தொடர்ச்சியா மனு தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமா ஐயுஎம்எல் பொறுத்த வரைக்கும் கேட்கறது, அவசர கதியில இவங்க இதை செயல்படுத்துறாங்க. நிறைய இடங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட ரீதியிலான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல சில குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம உச்ச நீதிமன்றத்துல மூல வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கும் பொழுது எப்படி வந்து இதை செயல்படுத்த முடியும்? அதனால உடனடியா நீங்க தலையிட்டு இதை அமல்படுத்தப்படுறத நீங்க தடை விதிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஒரு முறை இது அமல்படுத்தப்பட்டு குடியுரிமைகள் வழங்கப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் விசாரிக்கிறதுல பெரிய அளவுல பலன் இல்லாம போயிரும். திரும்ப குடியுரிமைகளை திரும்ப பெறும் பொழுது ஒருவேளை அது செஞ்சது சட்டவிரோதம்னு சொல்லும் பட்சத்துல குடியுரிமையை திரும்ப பெறது அப்படின்றது இன்னும் குழப்பங்களை ஏற்படுத்தும். அதனால உடனடியா உச்ச நீதிமன்றம் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ நிறுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இது சம்பாடு ஒரு முறையீடு வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம், பட் யாரும் வைக்கல. ஒருவேளை மதியம் 2 மணிக்கோ அல்லது நாளை காலை 10:30 மணிக்கோ தலைமை நீதிபதி அமர்வுல இந்த வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு மனுதாரர்கள் சார்பாக முயற்சிக்கலாம் எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். டேஸ்ட் தி டெய்லி.